அனைவருக்கும் வணக்கம். ரவிச்சந்திரன் தமிழ் ஆசிரியர். ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று கற்கண்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்ற இலக்கண பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்குகிறான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொள்கிறான். அதுபோல மொழியையும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். பிறகு மொழியை எவ்வாறு பேசுவது, எவ்வாறு எழுதுவது என்பதை வரையறை செய்ய வேண்டும். அதுவே இலக்கணமாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கி அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்கிறான், அவற்றின் இயல்புகளையும் தெரிந்து கொள்கிறார். அதுபோல மொழியையும் ஆழ்ந்து கவனித்த மனிதன் மொழியை எவ்வாறு பேசுவது, எவ்வாறு எழுதுவது என்பதை வரையறை செய்து வைத்திருக்கிறான். அதனையே நாம் இலக்கணமாக கொள்கிறோம். இலக்கணம் என்றால் என்ன? மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு முறை பற்றி கூறுகிறது. சொல் இலக்கணம் சொற்களின் வகைகளை பற்றி கூறுகிறது. அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இணைச்சொல், உரிச்சொல் ஆகியவற்றின் வகைகளை கூறுகிறது. பொருள் இலக்கணம் அகம் புறம் பற்றி கூறுவது. யாப்பு இலக்கணம் சொல்லின் அமைப்பு, ஓசை, பாவகை பற்றி கூறுகிறது. அணி இலக்கணம் இலக்கியங்களின் பழகிற்காக ஓமைகளை பயன்படுத்துவது. இவ்வாறு ஐந்து இலக்கணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது எழுத்து எனப்படுவது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆக மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் 247. உயிர் எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் ஆகிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. உயிருக்கு முதன்மையாக கொள்ளப்படுவது காற்று. நாம் இயல்பாக காற்று வெளிப்படுகின்ற பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகள் மூலமாக உயிரெழுத்துக்களான ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஒலித்து பார்க்கின்ற பொழுது 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கின்றன, 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்றன. உயிரெழுத்துக்களிலே 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கின்றன, 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்றன. அ, இ, உ, ஏ, ஓ என்னும் 5 குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிப்பதை பார்க்க முடிகிறது. குறில் எழுத்துக்களாகப்பட்ட 5 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்மா, இலை, உரல், எலி, ஒட்டகம். அதுபோல உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடு, ஈ, ஊதல், ஏணி, 5,
ஓடம், அவ்வை என்று நீண்டு ஒழிக்கக்கூடிய உயிரெழுத்துக்களுக்கும் சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். உச்சரிக்கக்கூடிய அளவினை பொறுத்துத்தான் குரில் எழுத்துக்கள் இவை, நெடில் எழுத்துக்கள் இவை என வகைப்படுத்த முடிகிறது. மாத்திரை. மாத்திரை என்பது கால அளவை குறிப்பது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மாத்திரை என்றால் என்ன என்ற கேள்விக்கான விடை இதுவே. மாத்திரை என்பது கால அளவை குறிப்பது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். குறி எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு இரண்டு மாத்திரை. மெய்யெழுத்து. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இப் முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் மூக்கு, கழுத்து, மார்பு ஆகியவற்றின் உதவியால் பிறக்கின்றன. நாம் உயிரெழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் என்ற எளிய செயல்பாடுகள் மூலமாக பிறப்பதை பார்த்தோம். அதுபோல மெய்யெழுத்துக்களும் மூக்கு, கழுத்து, மார்பு ஆகியவற்றின் உதவியால் பிறக்கின்றன. வல்லினம், மெல்லினம், இடையினம். 18 மெய்யெழுத்துக்களும் இவ்வாறாக பிரிக்கப்படுகிறது. கசட, தவர, வல்லினம். ஞஞன, நமன, மெல்லினம். எரள, வளல, இடையினம். இவ்வாறு 18 எழுத்துக்களும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மெய்யெழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஒழித்து பார்க்கின்ற பொழுது வன்மையான ஓசை உடையவை எவை, மென்மையான ஓசை உடையவை எவை, வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை எவை என்று நாம் ஒழித்து பார்க்கின்ற வேளையில் தான் தெரிய வருகிறது. கசட, தவர ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன. ஞஞன, நமன ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன. எரள, ஒளள ஆறும் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன. உயிர்மை எழுத்து. மெய்யெழுத்துக்கள் 18 உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக தோன்றுகின்றன. மெய்யுடன் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. இக்கு கூட்டல் ஆ க. மெய்யுடன் உயிர் நெடில் சேருவதால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. இக்கு கூட்டலா கா. ஆகவே உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில், உயிர்மை நெடில் என இரண்டு வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி ஒரு எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். இன்றைய பாட வேளையிலே நாம் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், மாத்திரை, ஆயுத எழுத்து என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியினை நாம் பார்த்தோம். இலக்கண பகுதி என்பதால் நீங்கள் வரி விடாமல் படித்து நன்றாக எழுதி பார்க்கின்ற பொழுது நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆதலால் படித்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.